ஜீவன் கேர் சென்டர் மது மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாளருக்கு சிகிச்சை மையம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்புக்கு 9025912345994198741. கலகல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம டெலிபோனிக் கான்வர்சேஷன்ல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் இணைஞ்சிருக்கு, நம்ம ஜாகு வார்த்தை சொல்லுவோம். சோ இவரை பத்தி சொன்னோம் அப்படின்னா, ஒரு 1000 படங்களுக்கு மேல ஸ்டன்ட் எல்லாம் பண்ணியாச்சு, ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சோ ஹாலிவுட் பாலிவுட் எல்லா இடங்களிலுமே கால் பதிச்சு வருது. சோ இன்னைக்கு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப முக்கியமான ஒருத்தரா இருக்காரு. இன்னைக்கு நடந்த விஷயங்களை பத்தி டீட்டெயிலா கேட்டு இருக்கலாம். வெல்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த கொரோனா டைம் எப்படி போயிட்டு இருக்கு சார் உங்களுக்கு? கொரோனா வந்து சார், உலகத்திலே நான் பிறந்ததுல பல 1000 ஆண்டுகளும் சரி, இந்த மாதிரி மாத கணக்கில வீட்டுல இருந்தாலும் எங்கேயும் தொழிற்க மாட்டாங்க, இனிமே அந்த மாதிரி ஒண்ணு வராதுன்னு நினைக்கிறேன். வந்ததுனால வீட்டுலயே இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறது என்னன்னா, குடும்பத்துல என்னென்ன இருக்குன்னு நமக்கு சில விஷயங்கள் தெரியுது. சில ஆண்களுக்கு குடும்பத்துல என்ன நடக்குன்னு தெரியாது, அந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆனா அதே சமயம் வந்து நோய் வந்துருக்கு பயப்படாம தைரியமா மன துணிச்சலோட நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா வராது. ஏன்னா நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்க அவ்வளவு செல்லம் வந்து எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் எடுக்கிற அளவுக்கு தயார் பண்ணதான் ஒரு பெரிய ராணுவம் மாதிரி நம்ம அதுக்கு செல்லலாம். அதை வந்து சரியா யூஸ் பண்ணணும். ஒரு முனைய திருப்பணும். அதனால யோகா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது என்னோட வேண்டுகோள். எல்லாம் அதை கேட்டுக்கிட்டு அத்தனை நல்ல உள்ளங்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். நான் அதே மாதிரி காலையில எனக்கு 4 மணிக்கு யோகா எக்ஸசைஸ் உடற்பயிற்சி தெரிவிக்கிறது மாந்தம்பு பணியாளர் காவல் தெய்வங்கள் இவங்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சங்கம் ஜீல்டு இருக்கியா, அதுல வந்து 1000 பேர் இருக்காங்க. அதுல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. அவங்களுக்கு 1 மாசம் தேவையான அரிசி பருப்பு என்ன புளி காய்கறிகள் எல்லாம் வழங்கிட்டு இருக்கேன். என்னோட டைம் கிடைக்கணும் காலையில் 7 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டம். நீங்க உதவி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம். பொதுவாவே நடிகர்கள் அதுவும் கோடிக்கணக்கான சம்பளம் வாங்க நடிகர்கள் உதவி பண்ணலையே, அதுவும் லட்சங்கள உதவி பண்றாங்கன்ற வருத்தம் இருக்கு. பாக்குறீங்க உங்களோட பார்வையில சார்? இப்ப நான்லாம் வந்து ஆக்சுவலா ஷூட்டிங் போயிட்டு வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. டைரக்ட் பண்ண மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நான் டைரக்ட் பண்ணேன் ஷூட்டிங்லான யாரும் மாஸ்டர் அவ்வளவு வந்து கூப்பிடல. ஏன்னா ஒரு மாஸ்டர் பண்ண மாட்டாருங்கிற ஒரு சின்ன ஏதோ கூப்பிடல, நாம அதை இருக்கேன். இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கிட்ட ஒரு 10,000 பேருக்கு மேல உதவி பண்ணிருக்கேன். அப்ப 100 கோடி வாங்குறவங்க, 80 கோடி வாங்குறவங்க, 50 கோடி வாங்குறவங்க, 25 கோடி வாங்குறவங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பா அது உங்ககிட்டே விடுறேன், மக்கள்கிட்டே விடுறேன். என்னன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இது மாதிரி ஒரு டைம்ல இருந்திருந்தாருன்னா வந்து மக்கள் ஃபுல்லா நிம்மதியா இருப்பாங்க. வீட்டுல இருந்துட்டு இந்த விருந்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விருந்தே படைச்சிருப்பாரு. ஏன்னா அவர் கூட நான் இருந்ததுனால 4 வருஷம் இருந்ததுனால அவர் ஏழைகள் பத்தி எப்படி சிந்திப்பாரு எனக்கு தெரியும். கேப்டன் பிரபா விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தான் ஒரு நல்ல நிலைமையில. அவர் உடம்பு நல்ல ஹெல்த்தா இருந்தா அவரே களம் இறங்கி எல்லா ஊர்லயும் கொண்டு போய் அவர் கொடுத்திருப்பாரு. ஏன்னா அவர் முதல்ல அந்த காலத்துல இருந்து அவர் வந்து எதனா பிரச்சனைனா இவருதான் கோடி கோடி அள்ளி கொடுப்பாரு. அந்த இடத்துல எனக்கு வந்து ராகவாலன் சொல்லி நிறைய பண்ணிருக்காரு, அஜித் சார் பண்ணிருக்காங்க. அது மாதிரி இன்னும் வந்து என்ன, இப்ப வந்து சினிமாக்காரங்க மட்டும் டெக்னீஷியன் பண்ணிருக்காங்கிற மாதிரி தெரியவில்லையே, மக்களுக்கு பண்ணல. மக்களுக்கு பண்ணணும், மக்களுக்கு பண்ணா மட்டும்தான் அது வந்து இதாகும். ஏன்னா மக்கள் தானே 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க. அதுல அந்த மக்களுக்கு எல்லாருமே கொடுக்கணும். இந்த நேரத்துல கொடுக்காம வேற எந்த நேரத்தை கொடுப்பாங்கிறது எனக்கு புரியல. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து கஷ்டப்படுறீங்க, அதாவது கோடிக்கணக்கான பேர் சாப்பாடு இல்லாம எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப பெரிய கார் வச்சிருக்காரு, சொந்த வீடு இருக்கு, மளிகை சாமான் வாங்க காசு இல்ல அப்படின்னு எனக்கு சொல்றாரு. கார் வச்சு வீடு வச்சிருக்கவருக்கு அப்படின்னா நம்ம வீடே இல்லாம இருக்கவங்க எத்தனை பேர் அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா நடிகர்களும் உதவி பண்ணணும். எல்லா நடிகரும் யாருன்னு இல்ல, 1 லட்சம் வாங்குற நடிகர் கூட ஒரு 500 ரூபாய் கொடுக்கலாம் என்னோட கணிப்பு சார். அப்படி கொடுக்கணும்னு நான் வேண்டுறாங்க. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ் விஜயகாந்த் சார் பத்தி பேசிக்கலாம். நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பா நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து முதல் முதலா வந்து ஒரு ஸ்டன்ட் அவருக்காக பண்ணிருக்கீங்க. உங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனா தான் இருந்திருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் இருந்தது கூட பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை கேள்விப்பட்ட உடனே வந்து அவருடைய காலேஜ்ல ஒரு பகுதி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ நம்ம விஜயகாந்த் சார் பத்தி பேசலாம் சார். இப்போ சார் அவருக்கு வந்து தரம் தூக்கி சிரம் தாழ்த்தி அவர் கால இருந்து வாங்கினேன் சார். நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் தான் அவர். ஆக்சுவலா நான் வந்து 81 வந்து அவருக்கு நான் ப்ராக்டிஸ் இருந்தேன் சார். அதுல இருந்தே நான் பாத்துட்டு இருக்கேன். அவர் அப்பவுமே வந்தது. ஆனா நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வீட்டுலதான் இருந்தேன். அவர் வந்து எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பாரு.
அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது இவர் பார்த்தேன், இவர் காலையில டிஃபன் மத்தியானம் சாப்பாடு நைட் அவர் வந்து சாப்பாடு போட்டு அனுப்பிச்சாரு. அந்த வள்ளல் அப்பமே அப்பமே வரும், சும்மா லைட்டா மேல வந்துட்டு இருக்காரு. பெரிய இதெல்லாம் வரும், இந்த மாதிரி எல்லாம் வரல. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்காரு, மக்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கு, எல்லாருக்கும் உதவி கொடுத்தாரு, மருத்துவம் உதவி கொடுத்தாரு, ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அதே இடத்துல வந்து சண்டே வந்து உட்காந்துட்டு ஸ்கூல் பீஸ், தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை பேரும் வரலாம், அத்தனை பேருக்கும் செட்டடி கொடுத்தாரு, நான் கூட நின்றுருக்கேன். அந்த மாதிரி நல்ல மனசு யாருக்குமே வராது சார், அதான் கேட்டோம். அதனாலதான் குடிமகன் ஒரு பட்டத்தை நம்ம ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுத்தாங்க. அதே டைம்ல கேப்டன் வந்து தன்னோட கல்லூரி வந்து குடுக்கறேங்கிறாரு. அப்ப வந்து அவர் எவ்வளவு பெரிய மனசு, அவரை விட சொத்து உள்ள எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த மனசு இல்லன்னு நினைக்கிறேன். இவருக்கு அந்த மனசு பெரிய மனசு இருக்கு சார். அதுக்கப்புறம் இந்த யூனியன் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கான உதவிகள் இப்போ வேலை இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு காசு அப்படின்ற மாதிரி வருது. அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு இப்போ, அதை தாண்டி இப்ப ஒரு இதுல உங்களால தொடரும் தெரியாத ஒரு நிலைமை இருக்கு. சோ ஒருவேளை தொடர்ந்துதான் உங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு சார்? எல்லாருக்குமே பெரிய பாதிப்பு தான் சார். சில பேர் நல்லா இருப்பாங்க, எங்க சந்தைகள் பொறுத்த வரைக்கும் ஒரு 35 கிலோ அரிசி எல்லாரும் வீட்டுக்கு கொடுத்திருக்காங்க. அது இல்லாம எல்லாருக்கும் 2000 ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு மேல எல்லாமே கொடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கு மேலயும் வந்தா எங்க யூனியன் வந்து தாய்மையா பாத்துக்கும், அது எந்த விதமான இதுவும் இல்ல. கஷ்டப்படுறவங்க மட்டும் கொடுக்கணும்ன்றது கூட என்னோட வேண்டுகோள். ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க, உண்மையில கஷ்டப்படும் கிடைக்காம கூட தொடங்கியோம். அதனால கொஞ்சம் நிறைய வசதியோட இருக்கவங்களுக்கு வாங்காம அதுக்கப்புறம் இவங்க மாதிரி வாங்கிட்டாங்க, நல்லா இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு சங்கத்திலயும் இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார், அப்புறம் வந்து அஜித் சாரு, ராகவலா சார், இது மாதிரி நிறைய சூர்யா சாரு, நம்ம சிவகுமார் சார், இவங்க சாமி எல்லாம் புதுச காசை வச்சுட்டு இன்னைக்கு வெற்றி வந்து எல்லாருக்கும் இந்த 23 கிராஸ்க்கும் வந்து நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இதுக்கு இருந்து என்ன பண்ண முடியும்னு தெரியவே இல்லை. தொடர கூடாதுங்கிறதா நம்மளோட வேண்டுகோள். தொடராது அப்படின்னு நான் எழுதியாவும் உறுதியாகவும் நான் நினைக்கிறேன். அதுதான் இருக்கும் ஆண்ட வேண்ட வேண்டும், என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா. கொஞ்சம் உங்களோட பர்சனல் பத்தி பேசுறாங்கன்னா, இப்ப உங்களுடைய படங்கள் நீங்க நிறைய படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதுல வந்து என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா இருக்கும், சில மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஞாபகம் இருக்கும், ரொம்ப ரசிச்சு பண்ணிருப்பீங்க, ஒவ்வொரு படம் பண்ணிருப்பீங்க, அது வந்து இன்னைக்கும் அந்த ஞாபகத்துல இருந்து நீங்காத ஒரு விஷயம் என்ன சார் சொல்லுவீங்க? நான் மட்டும் 1600 படத்துக்கு மேல பண்ணிருக்கேன் சார். ஃபைட் மாஸாக ஃபைட்ஸா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 படம் மேல பண்ணிருக்கேன். தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம், கன்னடம், இங்கிலீஷ் மாதிரி எல்லா சகல மொழியில நான் பண்ணிருக்கேன். மறக்க முடியாத படம்னா இதுதான், பிளட் ஸ்டோன்ங்கிற ஒரு படம் நான் ஒர்க் பண்ணும் போது அங்க வந்து ரஜினி சாரு, அப்புறம் அந்த பாரின் ஹீரோ எல்லாம் வந்திருந்தாங்க. பெங்களூர் பேலஸ்ல வந்து ஒரு சிங்கம் தமிச்சு போயிருச்சு, அது 4000 ஏக்கர் அந்த கிரவுண்ட், அந்த நைட்டு தமிச்சு போயிருச்சு. எங்க எப்படி வரோம் என்ன வரோங்கிறது எங்களுக்கு யாருக்குமே புரியல. நான் அங்க வந்து ரஜினி சாரை சுத்தி நாங்க வந்து கொஞ்சம் உட்காந்துக்கிட்டோம். ஏன்னா வந்து ஏதோ எந்த இடத்துல வந்து பாரின் தெரியக்கூடாது, தெரியுமா சொல்லி எல்லாம் கட்சி அருவா வேர்க்கம்பு இது மாதிரிலாம் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கிருஷ்ணாயி வாயில ஊத்தி அப்படி மூஞ்சில கொடுத்துருக்கு, அப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து மணல்ல கலந்து எல்லாம் வச்சிருந்தோம் வந்து இது மாதிரி பண்ணணுங்கிறக்காக. அது உண்மையிலே ரஜினி சார் வந்து அடிக்கடி நேரம் கொடுத்துவாரு, இது மாதிரி வந்து தங்கம் வந்து இது மாதிரி எல்லாம் இருந்தாப்ல அப்படின்னு தங்கத்துல கட்டுக்கிட்ட எல்லாம் அந்த இதெல்லாம் சொல்லி தருவாங்க, எப்படி எதிரி அடிக்கணும்னு. நம்ம கையெல்லாம் வச்சுட்டு இருந்து கடைசியில புடிச்சோம், அந்த சிங்கத்தை புடிச்சோம். அது வந்து இன்னைக்கும் அது என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அன்னைக்கு வந்து திக்கு திக்குன்னு 2 நாள் அப்படி இருந்தோம். அந்த இடத்துல ஷூட்டிங் நடக்க வேண்டியது, வேற வழியும் வேற எங்கேயும் போக முடியாது. அதனால அது 2 நாள் திக்கு திக்குன்னு அதை புடிச்சதுக்கு அப்புறம் அங்கிட்டு வந்து ஒரு அளவு நிம்மதி வந்து பாருங்க, அது எப்பவுமே மறக்க முடியாது. அதே மாதிரி வந்து விஜய் சார் வந்து பகவதிங்கிற ஒரு படம், அதுல வந்து ஆந்திரால ஃபைட் எடுத்துருந்தோம் ட்ரெயின்ல, ஓடுற ட்ரெயின்ல. ட்ரெயின் போகும்போது மெதுவா வச்சு கம்போஸ் பண்ணி எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஆனா கீழே ஏறி ஃபைட் பண்ணும்போது ட்ரெயின் அந்த டிரைவர் வந்து வேகமா எடுத்துட்டாரு. ஒரு 1 கிலோமீட்டர் முடிக்க வேண்டியது அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, 2 கிலோமீட்டர் போயிட்டாரு. அப்ப வந்து மிகப்போமா ஒரு 3000 அடி பல் செப்பு, அதுல வந்து எதிரி வந்து விஜய் சார் பிக் பண்றாரு. எங்களுக்கு வந்து பயத்துல அப்படியே எல்லாம் சப்த நாடையும் ஒடுங்கி போச்சு. என்னடா இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆனாலும் என்ன எடுக்கிறேன்னு அவர் தெரியாம அது வந்து
உடம்பு பயம், அந்த பயம் வந்து இவன் நிறைய சொல்லிக்கிட்டே போவான். நீங்க கேட்டா அது ஒரு ரெண்டு நாள் சொல்லணும்னா நிறைய அனுபவங்கள் இருக்கு சார். உண்மையிலே வந்து அங்கதான் ஒரு தன் உயிரை கூட திட்டமா நடத்தி பண்ற ஹீரோக்கள் மத்தியில நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். அதெல்லாம் எனக்கு எல்லாம் பெருமையா இருக்கு. என்ன நடிகர்களும் ரொம்ப மெனக்கட்டிங்க சார், ரொம்ப போராடி ஒரு, ஏன்னா அந்த காலத்துல இனிஷியல் டைம் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த காலத்துல ரொம்ப நீங்க போராடி இப்பெரியாலாம் இருக்காங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் சொல்லிருவாங்க? லிஸ்டே இருக்கும் கண்டிப்பா அதுல ஆரம்பிக்கலாம் சார். நம்ம வரும்போது வந்து விஜயகாந்த் அப்படின்னு சொல்லுவாரு அவரு. அதே மாதிரி வச்சாச்சு, அத போன் பண்ணி சொன்னாரு சார், அதே மாதிரி சொன்ன மாதிரி நடந்துட்டாங்க. அது அவரு அதே மாதிரி வந்து சரத்குமார் சார், சரத்குமார் சார் எனக்கு வந்து அவரு நான் ஒரு சினிமா போறதுக்கு நான் அவருக்கு பேச்சு கட்டு கொடுக்க போயிருந்தேன். படம் கன்சென்ட் எங்க படம் வந்து நான் அவருக்கு தூக்கம் போட்டேன். அந்த டைம்ல வந்து ஒரு இப்படி எல்லாம் வளர்ச்சி ஆகுங்கிறது நினைக்கலன்னாலும் நான் நினைச்சேன் வளருவாங்க. ஏன்னா அவங்களோட ஈகை கோணம் வந்து எப்படியா வளர்த்துரும் அப்படின்னு நினைச்சேன். அதான் நம்ம பார்த்து எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம், எல்லாமே வந்து அப்சாமிங். அதே மாதிரி சிம்பு குழந்தைய இருக்குமே பிராக்டிஸ் கொடுத்து போவோம். சீரியல் சார்லாம் வந்து அவர் அப்சாமிங் வந்து பஸ்ல தான் வருவார், பஸ் வந்து இறங்கி வந்து பிராக்டிஸ் பண்ணி போவாரு. இதெல்லாமே நம்ம நேர்ல எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் சார். எல்லாமே வந்து ஜெயிச்சிருக்காங்க வாழ்க்கையில, நல்லதும் பண்றாங்க. உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா இவங்க கூட எல்லாம் நம்ம பண்ணிருக்கோம், அவங்க கூட எல்லாம் நம்ம இருந்தோம் அப்படிங்கறது என்ன சொல்றது, ரெக்கார்ட் இல்ல அதெல்லாம். கண்டிப்பா அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா. கமல் சார், கமல் சார் வந்து நிறைய படம் அவருக்கு தூக்கு போட்டிருக்கேன். அவரும் வந்து நிறைய உழைப்பாரு, கட்டும் உழைப்பாரு. நாங்க செய்யற மாதிரி செய்யணுங்கிறது என்ன தியாகம் வேணாலும் பண்றது தயாரா இருக்கார் அவரு. அந்த மாதிரி அவரு அந்த மாதிரி சினிமாவில் வந்து நடிக்கிறத விட ஒரிஜினலா வேணும்னு நினைக்கிறது அவரு. அவரு அந்த மாதிரி சொன்னாரு. ரஜினி சார் சொல்ல வேண்டாம், ஸ்டைல் அடிச்சுட்டு போறாரு. பிரச்சனை எல்லாம் வந்து அந்த அந்த ஆங்கில படத்துல ஒரு ஹீரோ வந்தவரு இவரு சார் ஸ்டைல பாத்துட்டு மறந்து விட்டாரு, நடிக்கவே மறந்துட்டாரு. அந்த மாதிரி வந்து அவர் ரஜினி சார் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டைல் கொண்டு வருவாரு. என்னதான் பண்ணுவாரு, கடவுள் எப்படி கொடுத்தாரு அந்த வரத்தன்னு தெரியாது. ஒரு நாள் ஒரு ஸ்டைல் பண்ணுவார். அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த கல் ஒண்ணு பையில வச்சிருக்காரு, அந்த பையில வந்து கல் எடுக்கணும் சாட்டு. ஆனா இவரு எடுத்தது என்னன்னா கல் அப்படி கீழே அமுக்கி விட்டாரு, கல் அப்படி கேமரா கிளாஸ் பண்ணி வச்சு கையில பிடிச்சி தேய்ச்சிருந்தாரு கையில கொடுத்தாரு. வந்து அவர் எவ்வளவு ட்ரைனிங் பண்ணா அதை பண்ண முடியும் பாருங்க, மேஜிக் மாதிரி பண்ணாரு. அது வந்து அதான் ஒவ்வொருத்தருமே அவ்வளவு சிரமம் பண்றாங்க. விஜய் சார் எல்லாம் எவ்வளவு சிரமம் பண்றாரு எனக்கு நல்லா தெரியும். ஒரு இந்த இடத்த பிடிக்கிறதா எவ்வளவு சிரமம் பட்டாரு. நாங்க ஒரு வீட்டுல போயிட்டு எப்பவும் ஷூட்டிங் எல்லாம் ஒரு 10 மணி நேரம் வீட்டுலதான் நாங்க உட்காந்துருக்கோம். இப்ப வந்து அவர் எல்லாம் பெரிய சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு எல்லாமே சந்தோஷமா இருக்கு சார். நம்ம கூட நம்ம ஒர்க் பண்ணவங்க எல்லாமே நல்லா பெரியா இருக்காங்க. இன்னும் நல்லா வரணும்ன்றத என்னோட இது. அதே சமயம் வந்து இதுல இருக்க அத்தனை பேர் தான் இந்த மக்களுக்கு இந்த கொரோனா டைம் மட்டும் இல்ல கேள்விப்பட்டோம். நல்ல டைரக்டரா ஆயிருக்கலாம், பெரிய லெவல் ஆயிருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னும் போது, இப்ப வந்து ஒரு படம் பண்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யாரு வச்சு சார் படம் பண்றீங்க? இப்போதைக்கு நான் வந்து இப்ப வந்து டைரக்டர் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டதே சார். என் பையனை வச்சு ஒரு படம் பண்ணணும் நினைச்சு நான் ஒரு பெரிய டைரக்டர் தான் சொல்லி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, ரூம் எல்லாம் போடுறது எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பெரிய நடிகர் என்ன சொல்றாரு, என்னங்க என்னெல்லாம் வச்சு பண்ணிட்டீங்க, அவர் இப்ப புதுமுகத்தை வச்சு பண்ண அவங்க வேலையை கம்மியாயிடும்னு சொன்னதுனால அவர் வந்து லாஸ்ட் வந்து விலகிட்டாரு. நான் விலகினால நான் என்ன பண்ணேன், நானே வந்து ஒரு கதையை வச்சு சூர்யாங்கிற படத்தை எடுத்து அது 30 நாள் போச்சு அந்த படம். அதை பத்தி நம்ம டைரக்ட் பண்ணேன். இப்ப வச்சு நான் மீண்டும் படம் பண்ணணும்னு நினைச்சாலும் என்னோட சின்ன பையனை வச்சு இப்ப வந்து ஜாகுவார்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, என்னன்னா நம்ம வந்து எங்களுக்காக நான் டைரக்டர் ஆகினாலே நான் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா அது வந்து டைரக்டர் பெரிய கஷ்டமான வேலை பாத்தீங்க. டைரக்டர் தான் சாதாரண வேலை கிடையாது. 23 சங்கத்துக்கிட்ட வேலை வாங்கணுன்றது மட்டும் இல்லாம என்ன எடுக்க போற சீன, ஒவ்வொரு சீனும் இன்னைக்கு வந்து நேற்று எடுத்த சீன் இன்னைக்கு நல்லா இருக்காம இருக்கும். நமக்கு யூடியூப் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நிறைய ஐடியா பண்ணி எடுக்கணும். அதனால வந்து இப்போ மீண்டும் நான் ஜாகுவார்னு ஒரு படமும் சிவன்ங்கிற சிவன் அப்படின்னு ஒரு படமும் நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த படம் நிச்சயமா வந்து தொடர்ந்து நான் டைரக்ட்ல இறங்கிருக்கேன். படம் புரொடியூசர் டைரக்ட்ல இறங்கிருக்கேன். என் பையனே ஒரு படம் டைரக்ட் பண்றான், பெரிய பையன். சோ அதனால வந்து அவங்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து உங்களுக்கு புரொடியூசரா இருக்கலாமான்னு கூட ஒரு ஐடியா இருக்கு. காலம்தான் பதில் சொல்லணும். மற்றபடி பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் விஜய் சார் வச்சு பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.
சூப்பர் சார், கண்டிப்பா போடுவேன். ஆமா, விஜய் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு நாங்க வந்து அப்படிதான் நாங்க பழகிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை அங்க இருக்கு. என்ன அவர்கிட்ட கூட சொல்ல, இப்ப நீங்க கேட்டனால நான் சொன்னேன். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் படம், இது வரைக்கும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆக்ஷன் படம். கதையிலேயே ஒவ்வொரு சீன் பை சீன் ஆக்ஷன். ஏன்னா அவருக்கு நம்ம செலவு பண்ணலாம், அறிவிச்சு இன்னைக்கு ஒரு மாசம் கடந்துட்டு இருக்கோம். இது வந்து எல்லா நாட்டை விட நம்ம நாட்டுல வந்து கம்மியா தான் இருக்கு. ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள இருக்கனால இருக்கோம் நான் நினைக்கிறேன். அதுக்குமே நம்ம சித்த வைத்தியத்துல நம்ம எல்லாருமே உட்கொள்ள மஞ்சள் மிளகு இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடறதுனால நமக்கு இருக்கும். ஆனா இந்த மக்கள் வெளியே போறதை அவாய்ட் பண்ணுங்க. நமக்காக உயிரை குடுத்துக்கிட்டு இருக்க டாக்டர்ஸ்க்கு மாதிரி நினைங்க. அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட நினைச்சீங்க. ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மாவை பார்க்கும்போது அழுது நம்ம பார்த்தோம். நம்ம 4 மணி நேரம் வெயில நிக்க முடியும். 24 மணி நேரம் வெயில நிக்கிற அந்த காவல் தெய்வத்தை கையெழுத்து கும்பிடுங்க. அவங்க சொன்னதை கேளுங்க. நம்ம அம்மா அப்பாவை விட இன்னைக்கு வந்து கடவுளா நிக்கிற அந்த காவல் தெய்வத்தை வந்து கையெழுத்து கும்பிட்டு அவங்க சொன்னதை கடைபிடிங்க. ஏன்னா வந்து இப்படி எனக்கே டிவி டிவில பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், நியூஸ் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு வருத்தமா இருக்கு. எல்லாரும் வந்து ஏதோ காரணத்தை சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பாதிக்கிறத விட இவங்க குடும்பத்தை பாதிக்கும். 60 வயசுல ஒரு அம்மா அப்பா இருக்கான்னு நிச்சயமா அவங்க பாதிக்கும். அப்ப அவங்களுக்கு தானே 100 பேருக்கு பாவம். அதனாலதான் வீட்லயே இருந்தாங்க. கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஓரளவு அமௌண்ட். 14 நாள்ல சரி போவாங்க. 21 நாள் ஆச்சு, எனக்கு 30 நாள் ஆயிடுச்சு. நிச்சயமா வந்து அடுத்த வாரத்துல எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிரும். அதனால இந்த அவங்க அந்த தூய்மை பணியாளர், அந்த தூய்மை பணியாளர் அவங்களும் வந்து தன்னோட எல்லா ஆசை பாசங்களும் உணர்ச்சி வந்து இன்னைக்கு ரோடு எல்லாம் சுத்தமாக அவங்களுக்கும் வாழ்க்கணும். டிஎன்ஏக்கு கூட ஏறி அது மாதிரி எல்லா இதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்க அத்தனை நல்ல உலகங்களுக்காகவும் நம்ம அவங்கள கை தூக்கி சிவம் தாழ்த்தி கரம் தூக்கி அவங்க வணங்குவோம். அவங்க சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கும், ஒன்று கூடாமல் மனசால் ஒன்று கூடி இந்த கொரோனாவை வெல்வோம் அப்படிங்கறத நீங்க முழு மனசா நினைப்பீங்க. எல்லாரும் தியானம் பண்ணுங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நிச்சயமா நடக்கும். கடவுள் நாமே கடவுள், நாமளே தான் எல்லாமே. நம்ம என்ன நினைக்கிறதும் நடக்கும். அதனால எல்லாரும் மனசுக்கு தியானம் பண்ணுங்க. இந்த கொரோனாவை ஒழிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்க. நிச்சயமா ஒழிஞ்சு போவோம். கம்பல்சரியா கடவுள் மேல ஆளா போட்டு நீங்க என்ன பண்ணீங்க, வெளியே போவாதீங்க, தயவு செஞ்சு வெளியே போவாதீங்க அப்படின்னு நாமும் வந்து கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார், நல்ல விஷயம் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மக்கள் நிறைய விஷயம் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். இந்த கொரோனா முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு இன்டர்வியூ கண்டிப்பா பண்ணுவோம் சார். நேர்ல இருந்து கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நீங்களும் பத்திரமா இருங்க சார், உங்க சாந்தங்களும் பத்திரமா இருங்க. நிச்சயமா நீங்க வந்து உங்க வீட்டுல இல்ல மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுங்க. மஞ்சள் தண்ணி குடிங்க, வாரத்துக்கு நில வந்து குடிங்க, செப்பசுர குடிநீர் குடிங்க. இது வந்து நான் உங்களுக்காக பர்சனலாக சொல்றேன், நாட்டு மக்களுக்காகவும் சொல்றேன். நிலதான் வெப்பிலையும் நிச்சயமா நீங்க டெய்லி ஒரு அழகா வச்சுலயும் சாப்பிடுங்க. இந்த சளிதானே சொல்றாங்க, இந்த சளி உள்ள இருக்கவே இருக்காது. இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் தூளம் உப்பு தூளம் கொதிக்க வச்சு அதுல லைட்டா சூடு தாங்குற அளவுக்கு வாயில கொப்பிச்சு தொண்டைக்குள்ள வரைக்கும் அது இறங்குற மாதிரி அதை குடிச்சுடுங்க. ஒரு நோய் நொடி வராது. நிச்சயமா இதை பண்ணுங்க. நிச்சயமா இதை நம்ம வெல்வோம். நன்றி.